ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டைரக்டரி பாலா யூடியூப் சேனல். சினிமா பற்றி தான் பேச போகிறேன். எஸ் எல்லோரும் வந்து ஓடிடியில் தான் இப்போ படம் பார்க்குறாங்க மேக்ஸிமம். தேட்டருக்கு போகிறது வெரி வெரி ரேர் அன்லெஸ் இட் இஸ் பிக் பட்ஜெட் படம் ஓடிடி. ஏன்னா அந்த கோவிட் பீரியடில் 2 வருஷத்தில் எல்லாம் பார்க்கிட்டதுனால ஓடிடி தான் மெயின். ரைட், இப்போ நீ என்ன பேச போகிறேங்கிறீங்களா? ரைட், பேசுகிறேன். ஓடிடியில் நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற படத்தை பற்றி பேச போகிறேன். அது மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒன்றே ஒன்று தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதில் சொல்கிறேன். ஜல்தி கரோ, ஜல்தி ஜல்தி சப்ஸ்கிரைப் கரோ. ஓகே, ரைட். க்ரைம் த்ரில்லர்ஸ் அதுதான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஜேர்னர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கம்மிங் வீக் நிறைய க்ரைம் த்ரில்லர் தான். மர்டர் மிஸ்ட்ரி, யார் கொலை பண்ணால், யார் வெட்டினா, யார் குத்துனா, யார் யாரை தேடுறா, இன்னும் சிபிஐயா அதுவானு ரொம்ப பிரமாதமாக வெப்சீரிஸ் வரப்போகுது. அண்ட் மோரோவர் சினிமாவும் வரப்போகுது. ஓடிடி டைரக்ட் ரிலீஸ் இப்போ நான் சொல்ல போகிற சில படங்கள், சில படம் ஏற்கனவே தேட்டர் வந்தது. கடகடன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறையா படங்கள் இருக்குது க்ரைம் த்ரில்லர்ஸ். உங்கள் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். ரைட், தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமே. யானை, எஸ் அருண் விஜய் நடித்தது, தேட்டரில் வந்தது. நானும் பார்த்து ரிவ்யூ போட்டிருக்கேன். ஹரி படம், கத்தி கபடா, டாட்டா சுமோ எல்லாம் பிறக்கும். அருண் விஜய், பிரியா பவானி சங்கர், அப்புறம் சமுத்திரகனி இவங்களாம் நடித்த படம். விறுவிறுப்பாக போவோம். அந்த படம் ஜி ஃபைவ்ல வருது கம்மிங் ஃப்ரைடே 19ஆம் தேதி. அது வந்து யானை. அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ், எஸ் என்னது தமிழ் ராக்கர்ஸுங்கிறீங்களா? ஆமாம், படம் பேரே தமிழ் ராக்கர்ஸ் தான். தமிழ் ராக்கர்ஸ் தானே இல்லை, படத்தெல்லாம் திட்டத்தனமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ படமாகவே ஒரு படம் வருது தமிழ் ராக்கர்ஸு. யார் விஷால் நடிச்சதாக கேட்குறீங்க? இல்லை இல்லை, விஷால் இல்லை, அருண் விஜய். ஏன் விஷால் சொல்கிறான்னா, விஷால் தான் நடிகர் சங்கம் தான், நடிகர் சங்கம் ப்ரொடியூசர் சங்கம் தலைவரானோன்னே உடனே பிடிச்சிடம்பார் தமிழ் ராக்கர்ஸ்ன்னாரு. இன்னும் தேடிட்டு இருக்காங்க, அதாச்சும் 5 வருஷம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். எனிவே, தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு படம் வருது, அருண் விஜய் ரொம்ப நடிப்பார். அருண் விஜய் யானை, அருண் விஜய் தான் நடித்தது. இதுவும் அருண் விஜய் தான். சோனி லைவில் வருது, வர 19ஆம் தேதி ஃப்ரைடே. இது ரெண்டு தமிழ் படம் ஆச்சா? மெயின் க்ரைம் த்ரில்லர்ஸுக்கு வரேன். இதுதான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், எல்லாத்துலேயுமே சப்டைட்டில் உண்டு. சில இது தமிழ் டப்பிங் இருக்கும், சில இது ஆக்சுவல் லாங்குவேஜில் நீங்கள் பார்த்துட்டு சப்டைட்டில் பார்த்துக்கலாம். ரைட், க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் மெயின். எல்லாேருக்கும் யங்ஸ்டர்லேருந்து எந்த ஏஜ் காம்பினேஷன் பார்த்தாலும் பிடிக்கிற விஷயம் க்ரைம் த்ரில்லர்ஸ். ரைட், ஃபஸ்ட்டு மலையாளம் க்ரைம் ஒன்று வருது, ஹெவன். மலையாளத்துலேயே உங்களுக்கு க்ரைம்னா தெரியும், திருஷ்யம்லேருந்து இப்போ சிபிஐ 5 பிரெயின் எல்லாம், 12th Man அந்த மாதிரிலாம் படம் ஓடிடியில் வந்திருந்தான். ஹெவன் படம் பேர், டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வருது, வர 19ஆம் தேதி. சூரஜ் பெஞ்சாரமூடு அவர் நடித்தது. நிமிஷா சஜாயன், அவங்களாம் சுதீப் நாயர் இவங்களாம் ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ், உங்களுக்கு தெரியும். இந்த சூரஜ் பெஞ்சாரமூடு யாருன்னா, இப்போ ரீசெண்டாக ஜனகணமனை பார்த்துருப்பீங்க, பிருத்திவிராஜ் கோர்ட்டில் வாதாடுவார்ல, அந்த படத்தில் வந்தார்ல போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான். டிரைவிங் லைசன்ஸ் படத்தில் அவர் தான் வந்தார். அவங்க ரெண்டு பேரும் நடிச்சு மர்டர் இன்வெஸ்டிகேஷன். ஒரு என்சிசி கேம்புக்கு போனால் கேர்ளை காணும்னு தேடிட்டு அப்பா கம்ப்ளைண்ட் பண்ண வருவார் போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேர்ளை தேடினாங்களா, இறந்துட்டாங்களா, என்ன ஆச்சுன்ற இன்வெஸ்டிகேஷன் தான் படம் ஃபுல்லாக. திஸ் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இது மலையாள க்ரைம் த்ரில்லர். அப்புறம் தெலுங்கு க்ரைம் த்ரில்லர் இருக்குல்ல, ஹைவே, பேரே ஹைவே. எஸ், யங் கப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஹைவேல போகிறாங்க, ஒரு பெண்டில் திரும்பும்போது ஸ்டக் ஆகிடுது வண்டி. ஐசோலேட்டட் பிளேஸ், யாருமே சுற்றி வர, அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ஏகப்பட்ட கொலை நடக்குது, ட்ரேசஸே கிடைக்கலையான்னு போலீஸ், லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வருது. அது எங்கே வருது கேட்குறீங்களா? ஆஹா, ஓடிடியில் வர 19ஆம் தேதி ஃப்ரைடே. ஆனந்த் தேவர்கொண்டா நடித்தது, அப்புறம் அபிஷேக் பானர்ஜி இவங்களாம் தான் நடித்தது. ட்ரெய்லரும் இருக்குது, யூடியூப்பில் தேடி பார்த்துங்க. அது தெலுங்கு க்ரைம் த்ரில்லர். அப்புறம் கன்னடம், அதுலேயும் ஒரு க்ரைம் த்ரில்லர் வருதுல்ல, அது வந்து படம் பேர் பைராக்கி. கன்னடத்தில் வந்து ஷிவ் ராஜ்குமாரும் அஞ்சலி அங்கடி தெருவில் வந்தாங்களே, எங்கேயும் அஞ்சலி அவங்க நடித்தது கன்னடம். அதுவும் க்ரைம் த்ரில்லர் தான். அண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிட்டிக்கு வராரு, அவருக்கு என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாருன்னு ஒரு க்ரைம் இதில் சொல்லுவாங்க. அது எங்கே வருது? August 19 ஊட்டில் வருது, ஊட் ஆப்பில் ஃப்ரைடே, வர ஃப்ரைடே. ஆச்சா, இது எல்லாம் மெயின் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது இல்லாமல் ரெண்டு வெப்சீரிஸ் வரப்போது, அது ஹிந்தி. ஏன்னா வெறும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொன்னால் ஹிந்தி பார்த்திங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ், எஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. 2 சீசன் வந்துடுச்சு. பங்கஜ் திரிபாதி நடித்தது, அவர் தான் மாதவ் மிஷ்ரான்ற லாயர் கேரக்டரில் வருவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் இன்வெஸ்டிகேஷன். வெப்சீரிஸ் த்ரூ அவுட்டு அதுராஜ் சச்சின் அந்த வெப்சீரிஸ் பேர், கிரிமினல் ஜஸ்டிஸ் அதுராஜ் சச்சின்னா அறகுறையாக சொன்ன உண்மைகள் ஹிந்தியில். அதுராஜ் சச்சின்னா ஒரு பையனை கொண்டுடுறாங்க, அவர் பாய் கில்லு, ஒரு பையன் வந்து ஒரு யங்கில் கொண்டுடுறாப்புல, அந்த கேஸ் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வராங்க, என் பையனை காப்பாற்றணும், என்ன ஆச்சுன்றதை சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. வெப்சீரிஸ் 7-8 எபிசோட் இருக்கும், ஹாட் ஸ்டாரில் வருது. இந்த ஃப்ரைடே இல்லைனா அடுத்த ஃப்ரைடே வருது, August 26. அது ஒன்று டக்குன்னு சொல்லுறேன். இன்னொரு வெப்சீரிஸ் வருது, க்ரைம், டெல்லி க்ரைம் சீசன் 2. அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு சீசன் 1. அதுவும் டெல்லியில் நடந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஷஃபாலி ஷா தான் போலீஸ் ஆஃபீஸராக வருவாங்க இதுலேயும். அவங்க தான் வெரி சக்ஸஸ்ஃபுல் வெப்சீரிஸ். அது வருது August 26. எங்கே வருது? நெட்ஃப்ளிக்ஸில் வருது. ரைட், இதுதான் மொத்தத்தில் கிடக்கணும்னு சொல்லணும்னு நினச்சேன், அப்டேட் பண்ணிட்டேன். என்னென்ன பார்க்கணுமோ நீங்கள் பாருங்கள், டைரியில் குறித்து வச்சுங்க. ஸோ தமிழ் ராக்கர்ஸ், யானை, ரெண்டு தமிழ், தெலுங்குன்னா உங்களுக்கு ஹைவே, மலையாளத்தில் ஹெவன், கன்னடத்தில் பைராக்கி, இந்தியில் கிரிமினல் ஜஸ்டிஸ் அண்ட் டெல்லி க்ரைம். இதெல்லாம் தான்
லைனப் ஃபார் த நெக்ஸ்ட் 10 டேஸ் உங்களுக்கு ஜாலியாக டெய்லி ஒன்று ஒன்று பார்த்தாலும் 10 நாள் ஓடி போயிடும். ஓகே, ஸோ அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். அது வார வாரம் இந்த ஒரு நல்லா போ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தீங்கன்னா வார வாரம் சொல்லுவேன். இங்கிலீஷ் வெப்சீரிஸு, ஹிந்தி வெப்சீரிஸு நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. ரைட், போப்போ பார்ப்போம். பொறுமையாக பார்த்து அதன் பேர் நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜல்தி கரோ, ஜல்தி ஜல்தி.